போன வருஷம் தான் நான் போய் கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். யூஷுவலா நான் சைடே போன வருஷமா போன வருஷம் தான் என் பையன் அந்த சைட் போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அவரே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா பார்த்ததே இல்லை கிச்சன்ல. ஸோ அது மாதிரி ரொம்ப நான் ஒரு 5 டிஷ் வண்டி கத்து வச்சுப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக அந்த ரெசிபி புக்கில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி ரெசிபி இது பண்ணிட்டு அந்த புக் இன்னும் இருக்கும். இப்போ கூட அதை எடுத்து அந்த புக்கை பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ அதை அப்படி பர்ஃபெக்டாக அந்த அளவு பண்ணி பண்ணி அது நல்லா வந்துடும். ஆனால் அந்த 5 டிஷ் தான் தெரியும், அதுக்கு மேலே நீங்கள் சமைச்சு சொன்னால் தெரியாது. ஸோ அதுலேயே நான் ஒரு பேர் தட்டிட்டு போயிடுறேன், ஏன் பிரியாணி சூப்பர். ஸோ நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வெஜ் பிரியாணி காராமணி பிரியாணி கற்றுக்கிட்டு அது பயங்கர ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதில் பயங்கர ஃபேமஸ் ஐட்டம் கிரூஸ் பிரியாணி. அத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக தான் வீட்லேயே குக்கிங் நடக்கும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த தோசை மாவு கூட இந்த வெள்ளை தோசை மாவோ இல்லைன்னா வெள்ளை அரிசி இது பண்ணாமல் ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா தோசையிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது பண்ணுவாங்க. இந்த இந்த ராகி தோசை, கேழ்வரகு தோசை, அன்றைக்கி வந்து முளக்கத்தாங்கீரை தோசை. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாருமே அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடுவோம், ஆனால் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் என்னெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்து சாப்பிடும். ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த ஒரு ஹேபிட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வர ஸ்டாலின் சார் கூட உதய அண்ணா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்காங்க ஃபுட் ஹேபிட்டும். ஆமாம், ஓரளவுக்கு எப்போதுமே அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ப்ளஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபிட்னஸ் கான்சியஸாக தான் இருப்போம். ஸோ ஒன்று ஜிம் பண்ணுவாங்க, இல்லைன்னா யோகா பண்ணுறோம், இல்லைன்னா என் பையனே ஆக்சுவலி இப்போது ஜிம்மு ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ அதான் மேபி அதனாலன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிள் வந்து என் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என் பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அதான் நான் மோஸ்ட்லி வெஜ் பிரியாணி பண்ணுவேன், நான்வெஜ்ஜும் பண்ணுவேன். அது உதய வந்து இது பிரியாணின்னு சொல்லாது, இது புலாவும் சொல்லு அப்படின்னு. கடையில் வாங்கி அந்த பிரியாணி சாப்பிட்றது தான் அது பிரியாணி. ஸோ எப்போதுமே இது புலாவுன்னு சொல்லு பிரியாணி சொல்லி அது கொச்சப்படுத்தாதுன்னு வரேன். இதெல்லாம் ரெண்டு பேர்கிட்ட இருந்து வரேன். ஐயாக்கு நீங்கள் கலைஞர் ஐயாக்கு சமைச்சு கொடுத்துருக்கிறீங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? இல்லை இல்லை, அந்த பண்ணது இல்லைன்னா. ஓரளவுக்கு எப்போதுமே அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ப்ளஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபிட்னஸ் கான்சியஸாக தான் இருப்போம். ஸோ ஒன்று ஜிம் பண்ணுவாங்க, இல்லைனா யோகா பண்ணுறோம், இல்லைன்னா என் பையனே ஆக்சுவலி இப்போது ஜிம்மு ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ அதான் அந் மேபி அதனாலன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தான் நான் போய் கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நான் சைடே போன வருஷம் தான் என் பையன் அந்த சைட் போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அவரே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா பார்த்ததே இல்லை கிச்சன்ல. ஸோ அது மாதிரி ரொம்ப நான் ஒரு 5 டிஷ் வண்டி கற்று வச்சுப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக அந்த ரெசிபி புக்கில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி ரெசிபி இது பண்ணிட்டு அந்த புக் இன்னும் இருக்கும். இப்போ கூட அதை எடுத்து அந்த புக்கை பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ அதை அப்படி பர்ஃபெக்டாக அந்த அளவு பண்ணி பண்ணி அது நல்லா வந்துடும். ஆனால் அந்த 5 டிஷ் தான் தெரியும், அதுக்கு மேலே நீங்கள் சமைக்க சொன்னால் தெரியாது. ஸோ அதுலேயே நான் ஒரு பேர் தட்டிட்டு போயிடுறேன், ஏன் பிரியாணி சூப்பர். ஸோ நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வெஜ் பிரியாணி காராமணி பிரியாணி கற்றுக்கிட்டு அது பயங்கர ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதில் பயங்கர ஃபேமஸ் ஐட்டம் கிரூஸ் பிரியாணி.